ஹாய் மேம், குட் மார்னிங். ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஃபெமி பிராண்டுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு. ஸோ பிராண்டு சூப்பராக இருந்ததுனால தான் நானே டைரெக்டாக வந்து உங்ககிட்ட வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வரைக்குமே வந்து இந்த பிராண்டை நான் மாற்றவே இல்லை. ஆனாலும் இப்போ வந்து புதுசாக பேக்கிங் மாறி இருக்கு, நேம் மாறி இருக்கு, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கிறது சூப்பராக தெரியுது. ஸோ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எங்களை மாதிரியான நிறைய கேர்ள்ஸுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற பிராண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நீங்கள் எப்படி ஹெல்த் வெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இந்திராணி பார்த்தசாரதி, ஃபேமி நயன்ஸ் கிருஷ்ணா, திருச்சியில் இருக்கேன். முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க? ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, கவர் மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கு. நம்மளுக்கு ஃபெமி நயன்னு மாறி இருந்திருக்கு. ஃபெமின்னு இருந்தது ஃபெமி நயனாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் ஃபெமி நைன் அப்படின்ற பிராண்டோட நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். மற்றபடி ப்ராடக்ட் எல்லாமே ஒன்று. நைன் பிராண்டோட அம்பாசிடரா நயன்தாரா மேம் அப்படிங்கிற டவுட் எங்களுக்கு இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க அம்பாசிடர் கிடையாது, அவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்குமே வந்து அது எங்களுக்குமே பெரிய பெரிய சர்ப்ரைஸ் தான். அது கோமதி மேம் அழைச்சி அவங்க வந்து பேடோட டீட்டெயில்ஸ், ஏன்னா அவங்களுக்கும் யார் மூலியமாவோ மேம்க்கு போயிருக்குது, அவங்க இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. நீங்க அந்த லான்ச்சிங் வீடியோட சொல்லியிருக்கிறாங்க, இந்த ப்ராடக்டை பத்தி அவங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்டே இருந்து வந்த மாற்றம் எப்படி இருந்துச்சு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் கேட்டுட்டு மேம் விசிட் பண்ணாங்க. கோமதி மேம் போயிட்டு அவங்களும் இந்த ப்ராடக்டை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க நிறைய பேருக்கு இதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இதை கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இது வந்து நாங்களும் உங்களோட இணையிறோம், உங்களோட இணைஞ்சு இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக இது எல்லா இடத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போய் சேரணும் அப்படின்னாங்க. உண்மையிலுமே நாங்கள் வந்து அதை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா ஒரு 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 செலிப்ரிட்டி அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தவங்க வந்து நம்ம கூட சேர்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கு இல்லாத புகழ் கிடையாது. அவங்க கூட நம்ம கூட இணைஞ்சது வந்து இந்த பொருள் நல்ல பொருள், இதில் பெண்களுக்கு நிறையா மாற்றங்கள் இருக்குது, அப்போ அதை வெளியில் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கேன்னு அவங்க வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உண்மையாலுமே அவங்க ரொம்ப சூப்பர் ஸ்டார் தான், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றப்ப அவங்களோட நாங்களும் இதை இந்த இடத்துல பயணிக்கிறோன்றப்ப எங்களுக்குமே இது கனவா நினவான்னு எங்களுக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த இந்த நாட்கள் போகிறது. காலையில் விடிஞ்சா இரவு ஆகிறது எங்களுக்கு தெரியல, ஏன்னா எத்தனை பெண்களுக்கு இன்னும் எடுத்துகிட்டு போகணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தின கோமதி அம்மாவுக்கு ரொம்ப 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 நன்றி, கோடான நன்றி. ஒரு ஸோ ப்ராடக்ட் பற்றி சொல்லிடலாம். பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது வருது, அது என்னென்னு பாருங்கள். இது வந்து எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், இது மூணுமே பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு இதில் சைஸ் வேறியா எம்எம்எம் வேறியா இருக்குது. எம்எம்னா என்ன எங்களுக்கு அது கொஞ்சம் சொல்லுங்கள். 12 பேட் இருக்குது, 280 mm, இதோட சைஸ் எல்லு. இதில் 10 பேட் இருக்குது எக்ஸ்எல்லு, அதில் 320 mm உங்களுக்கு சைஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் 5 பேடு 410. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பேடு. டபுள் எக்ஸ்எல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்குது மெனோபாஸ் டைமில், அடுத்தது டெலிவரி டைமில் அவங்க டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பேக்கேட்டோட சைஸும் அதோட என்னென்ன சைஸ் இருக்குது, என்னென்ன எம்எம்ன்றது பார்த்தோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோடதுல 5 டெக்னாலஜி இருக்குது, அதில் பேக்கெட் ஃபுல்லாகவே நமக்கு என்னென்ன ப்ராடக்டில் என்ன இருக்குன்றது கவராக இருக்குது. 5 டெக்னாலஜி இருக்குது, 8 லேயர்ஸ் இருக்குது, யூரோப்பியன் டெக்னாலஜி, நம்மளோட ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, நெக்ஸ்ட் இதுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நம்மளோட ப்ராடக்டில் ஜெர்மன் ப்ராடக்ட் இது, இதில் உங்களுக்கு இன்ஃபரேட் மேக்னெட்டிக் நானோ கைட்டிங். இந்த டெக்னாலஜி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆனையான் வந்து நம்மளோட பாக்டீரியாவை ஹீல் பண்ணிடுது. எவ்வளோ நேரம் ஹீல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 hours ஹீல் பண்ணுது. அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேட் போதும். நம்மளுக்கு ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. இதுவே அதர் பிராண்டில் நீங்கள் 2 hoursல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். 2 hoursல சேஞ்ச் பண்ணலைன்னா நமக்கு வர்ற 2 மணி நேரம் வரைக்கும் நம்மளோட பிளட்டு பியூர் பிளட், 2 மணி நேரம் கழித்து வர்ற ஒரு ஒரு சொட்டு பிளட்டுலேயுமே 107 bacteria ஃபார்ம் ஆகும். அப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராடக்ட் நமக்கு ரெகுலராக நம்ம மாற்றணும்னு தெரியும், ஆனால் அதுக்கான முயற்சி யாரும் எடுக்கிறது கிடையாது. அதுக்கான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
ரெண்டு மணி நேரத்துல மாத்தல அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அது எங்க போகுது, அந்த பாக்டீரியா எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அதர் பிராண்ட்ல இருக்கிற லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக். அப்ப காற்றோட்டம் கிடையாது, வெளியில போக வழி இல்ல, திருப்பியும் அது வந்த வழியிலேயே போகுது. பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையா தான் போகுது, நம்ம இன்னர் பார்ட்டுக்கும் கர்ப்பப்பைக்கும் 3 inches தான் கேப். அப்ப அந்த 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 பாக்டீரியா எல்லாமே நம்ம கர்ப்பப்பையில தான் போய் முதல்ல சென்றடையுது. அதோட விளைவுகள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது, அடுத்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதுக்கான ப்ராப்ளம். இது எல்லாமே எதுல கேட்டீங்கன்னா நாப்கின்ல நிறைய 99% நமக்கு அதுல கெமிக்கல் இருக்கு. அதை தான் நாங்க விழிப்புணர்வா எடுத்து ஒரு ப்ராடக்ட் நாங்க கொடுத்தோன்றது கிடையாது. எங்கேயுமே போய் ஒரு பாக்கெட்டை வாங்குங்க இது நாங்க கொடுத்துட்டு வரோம் நாங்க எங்கேயுமே சொன்னது கிடையாது. இதுல ஒரு இருக்கிற எல்லா ஒரு ஃபீட்பேக் எல்லா எல்லா நன்மையும் நாங்க சொல்லி தான் கொடுக்குறோம். இப்ப நான் உங்களுக்கு தைரியமா ஒரு ஃபேஸ் காமிச்சு நான் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இதுல என்ன ப்ராப்ளம் இருந்தா நீங்க என்ன கேட்கலாம், என் ஃபேஸ் நான் என்னோட நம்பர் உங்களுக்கு போடுறேன், என்கிட்ட நீங்க பேசலாம். ஏன்னா அவ்வளவு கான்பிடென்ட் எங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 day வாங்கின கஸ்டமர் எங்களுக்கு ரெகுலராக இன்ன வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அது ப்ராடக்டோட ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று, நீங்கள் யூஸ் பண்ணி இதை தூக்கி போட்டீங்க அப்படின்னா 3 மாசத்துல இது மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். மற்ற பிராண்ட்ல 800 வருஷத்துக்கு போல அது மக்காது. அப்போ நம்மளும் யூஸ் பண்ணி நம்மளையும் அலர்ட் ஆகிடுறோம், நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற பூமியும் நம்ம மலடாக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி கிடைக்கும். என்ன வழி அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஃபுட்டில் எவ்வளவோ கான்சியஸாக நம்ம இப்போ இந்த ஃபுட்டு இதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்றது இருக்கிற மாதிரி, இதை நம்ம மாசத்துல 5 நாள் நம்ம உடம்போட உடம்பாக வச்சுருக்கோம். அப்போ அதை நல்ல ஒரு ஹைஜீனிக்காக வச்சுருங்க. நாப்கின் தானே வச்சு தூக்கி போடுற பொருள் தானேன்னு யாருமே நினைக்காதீங்க. அந்தலேருந்து அந்த நம்மளுக்கு இன்னர் பார்ட்லேயும் ஒரு சுவாசம் இருக்குது, அந்த கெமிக்கல் டயாக்சின் அதில் இருக்கிற சிலிக்கான் ஜெல் இதெல்லாமே நம்ம உடம்புல போய் தாங்க நிறையா பெண்கள் நிறையா குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இன்றைக்குமே நான் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் போயிட்டு டெமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பண்றப்ப அவங்கள்ட்ட கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் பீரியட்ஸில் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ஜாலியாக இருக்கீங்களா? ஒருத்தவங்க கூட கை தூக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு குழந்தைங்களும் சொல்கிறப்ப நம்ம இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்துகிட்டு போகணும், இன்னும் நிறையா குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும், அவங்களுக்கு இதை போய் எப்படி சேர்ப்போம் அப்படின்றது தான் நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறோம். எழுந்திருந்ததுலேருந்து படுக்கிற வரைக்கும் இந்த ஃபெமியை மட்டும்தான் யோசிக்கிறோம். எத்தனை பெண்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணும்? இந்த பிஸ்னஸ்ன்றதை தாண்டி தான் நாங்கள் எல்லாருமே வேலை பார்க்குறோம். யாருமே பிஸ்னஸாக நாங்கள் இந்த இடத்துல வேலையே பார்க்குறோம். கணவர் தான் இதுக்கு முக்கியத்துவம். அவர் வந்து காவல்துறையில் இருக்கிறாரு. அப்போ ஒரு அவரோட வேலை பார்க்குற நிறைய உமன் போலீஸ்லாம் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப 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 அவங்க கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத எனக்கு பர்சனலாக அவங்க பேசினப்போ தெரியும். இப்போ இந்த ப்ராடக்ட் ஏன் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் ஒழிஞ்சு இதை நான் பிஸ்னஸ் இது நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற தாட்டில் எனக்கு அப்போ இல்லை. நல்ல விஷயம், அவங்களுக்கு ஒரு 24 hours அவங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் நினச்சேன். அப்போ அவர் சொன்னார், நிறையா குழந்தைங்கள்லேருந்து நிறையா பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்றப்ப இதை நீ எடுத்துகிட்டு போய் கொடு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ இதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுன்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்பிச்சதுக்கு அவருக்கு முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இங்கே வெளியில் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா வெளியில் வீட்டை விட்டு வெளியில் சர்வே பண்ண பெண் கிடையாது. இன்னைக்கு ஒரு தனி மனுஷியா நான் இன்னைக்கு வெளியில போறேன், எல்லா இடத்துக்கும் போகிறேன், எல்லா பேருக்கும் நான் இதை போய் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு எனக்கு உறுதுணையா அவர் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் நீங்களும் நம்ம வந்து வீட்லயே இருக்கிறோம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் நானும் இருந்தேன். அது எனக்கு கிடைச்சதை நான் ரொம்ப கரெக்டா அதை தக்க வச்சுக்கிட்டேன். அதே போல நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்க எங்களோட இணைங்க. உங்களுக்கான வாய்ப்பு இங்கே நிறையா கொட்டி கிடக்குது. நீங்களும் இதை எங்களோட ட்ராவல் பண்ணலாம். எனக்கு தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை திருச்சியில், அதே போல் எனக்கு ஸ்டாஃபும் தேவைப்படுறாங்க. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே எனக்கு ரொம்ப நிறைய பேர் கால் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க ஃபெமி 9 மாறினதுலேருந்து அவங்க எனக்கிட்ட டைம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வீடியோஸ் இன்னும் உங்களோடது ஃபெமி 9 நான் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் எனக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது. அது வாய்ப்பு உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
இந்த பிராண்டை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே சொல்லிருப்பாங்க. அது பத்தாததுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நயன்தாரா மேம் வந்து இதை சூப்பரா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. பட் நான் தான் வந்து இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாங்க. ஸோ மாசம் மாசம் இவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து உங்களுக்கிட்டையும் நல்ல பிராண்டா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இவங்க கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். எப்போ ரொம்ப பிஸி, காலையில வண்டி எடுத்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் பிஸி தான். ஸோ அதனாலதான் வந்து இவங்களுக்கு வந்து ஷாப்ல வேற ஒரு ஆள் கடை வேலைக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருச்சிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாக்குறது கூட சிங்கிள் பேக் கூட நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டிஜே மோட்டார்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு குட்டி சந்து வரும், நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா நீங்க வந்து ஷாப் பார்த்தலாம். ஸோ கால் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு அட்ரஸ் கிளியரா சொல்லுவாங்க. ஸோ வேற ஏதாவது சொல்லணுமா மேம்? அந்த வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். எங்க மாதிரி நிறைய பேர் கேர்ள்ஸ் வீட்டுல இருப்போம், ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், வீட்டுல இருந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட சொல்றது மூலியமா நீங்க ஏதாவது ஒரு சின்ன பணம் வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்மள வந்து இப்ப நான் போடக்கூடிய வீடியோ நிறைய பேருக்கு தெரியும், வீட்டுல இருந்து பெண்கள் எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல ஃபீட்பேக் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதோட ஸ்டார்டிங் தான் இதுவுமே நீங்க வீட்டுல இருந்து தாராளமா ஏர்ன் பண்ணலாம். முடியும் இல்லைங்களா? நிச்சயமா முடியும். வீட்டுல இருந்துதான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன், அது எல்லாமே ஒரு வளர்ச்சி தான். வீட்டிலேருந்து தான் நானும் ஏர்ன் பண்ணேன். இப்போ ஒரு 6 மந்த் தான் நம்ம ஷாப் வச்சுருக்கோம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என்னால் பண்ண முடியுமான்னு நினைக்காதீங்க, எல்லாராலையும் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் இருக்குது. யாருக்கு வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அதாங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஒரு சூப்பர் வீடியோ கொடுத்தோம் அப்படிங்கிற ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு எனக்குமே இருக்குது. ஸோ இதுலேயும் இதுக்கு மேலே நான் எல்லாமே சொல்லிட்டேன், மேமும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டோன்ட் வரிங்க, இந்த இடத்துல நம்பர் கொடுத்துறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்காக. பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.